அனைவருக்கும் வணக்கம். நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். நாளைக்கு வந்து புதன்கிழமை வந்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரன்றது வந்து நம்மளுக்கு ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியோடதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவருடைய ஜீவசமாதி வந்து பழைய வண்ணாரப்பேட்டையில் சென்னையில் இருக்குது. அந்த கோயிலுக்கு அந்த ஜீவசமாதிக்கு கிட்ட இருக்கிறவங்க அந்த கோயிலையே வந்து நீங்கள் ஏழு தீபம் போடுறதுன்னு ஒன்று இருக்குது, அங்கேயே ஏழு தீபம் கொடுப்பாங்க. அங்கே போய் நம்ம வாங்கி போகிறது இருக்குது. நான் அங்கே போய் வாங்கினது தான் இந்த படம் கூட. அங்கே வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் சொல்லும்போது அந்த செங்கல் வந்து சூளை போடுறவராக அவர் இருந்திருக்காரு. அது இல்லாமல் மற்ற ஏதாவது செங்கல்களை அவர் தொட்டால் கூட அந்த செங்கல் எல்லாம் விட்டுவிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை வச்சு தான் நான் என்ன பண்ணேன்னா, அப்போ அந்த செங்கல்லையே அவராக நினைத்து வச்சு வழிபடலான்னு நினச்சேன். ஆனால் முக்கியமாக ரோட்டில் போகும்போதெல்லாம் நம்ம அவர் நினைக்கும்போது செங்கலை தூக்கிக்கிட்டு யாரான வீடு கட்டுறவங்களை பண்ணுறதோ அல்லது செங்கல் அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறத பாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அதே மாதிரி அவரை பத்தி நினைக்கும் போதும் வணங்கும் போதும் ஆனந்த வாழ்வு, ஆனந்த பவன் அப்படின்லாம் உங்களுக்கு ஆனந்தன் வருது. அதுக்கப்புறம் HDFC பேங்க்ஸ் வருது, பேங்க்னு வருது. அதனாலே ஹவுசிங் லோனுக்கான விஷயம் அப்படின்றதுனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவரோட தொடர்புடையதாக இருக்கிறது. அப்புறம் ராம் என்ற விஷயங்களும் அவரோட தொடர்புடையதாக இருக்கிறது. நம்ம அவரை வணங்கும் போது இதெல்லாம் நீங்க மீட் பண்ணலாம். நீங்க அதெல்லாம் நீங்க மீட் பண்ணீங்களன்னா உங்களுக்கும் அவர் கூட ஒரு லைட்டா பிரபஞ்ச கனெக்ஷன் வந்தது மீனிங்ல வரும். அதுவும் சொல்றேன். அப்புறம் அவர் கூட ஏழு என்ற நம்பரும் கனெக்ட் ஆகும் அப்படின்றது சொல்றாரு. அங்க ஏழு தீபம் ஏற்றப்படுகின்றது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ராம் அப்படின்ற அந்த விஷயம் இவர் கூட கனெக்ட் ஆகுதுன்றதுனால நம்மளுக்கு யோகி ராம் சுரத்குமாரையும் இவரையும் சேர்த்து வணங்கலாம் அப்படின்னு ஒரு இப்போதான் நான் முதல் முறையாக அதை நான் சொல்கிறேன். இவரையும் யோகி ராம் சுரத்குமார், நாளைக்கு புரட்டாதி நட்சத்திரம், யோகி ராம் சுரத்குமாரையும் இவரையும் நீங்கள் ஒன்று பேர் எழுதி வைங்க போதும். இல்லை இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி வெத்தலையில் ரெண்டு வெத்தலை வச்சு ரெண்டுத்துலேயுமே சந்தனத்தை பிடிச்சி வச்சு, நான் நிறைய முறை என் சேனலில் சொல்லியிருக்கேன், இதையும் இதையும் சேர்த்து பிடிச்சி வச்சா இந்த மாதிரி வந்து இந்த சாமியும் இந்த சித்திரையும் ஒன்றா கும்பிடணும், இந்த கடவுளையும் அந்த கடவுளையும் ஒன்றா கும்பிட்டா இப்படி ஒரு அதுக்கான அதிர்வலைகள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, ராம்ன்ற விஷயமே இவர் கூட ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுதுன்றதுனால நம்ம என்ன பண்ணலான்னா, வேற எப்பாவது நம்ம சாய்ராம் வந்து நம்ம அவரை வச்சு இவர் கூட வணங்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், யோகி ராம் சுரத்குமாரை இவர் கூட நினச்சி வணங்கலாம். ஆனால் நாளைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நாளைக்கு கும்பிடும்போது ரெண்டு பேரையும் சேர்த்து வணங்குங்க. அதே மாதிரி யோகி ராம் சுரத்துக்கு தேவகிமா சொல்லுவாங்க, யோகி ராம் சுரத்குமாருக்கு ஏழுன்ற நம்பர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவருடைய இதில் வந்து ஏழு தீபங்கள் ஏற்றுறதா இருக்குது. அதனால் நீங்கள் ஏழு தீபங்கள் இது நம்ம விதவிதமாக பண்ணலாம். அந்த கோயிலில் போயிட்டு அந்த ஜீவசமாதியில் போயிட்டு ஏழு தீபம் ஏற்றிட்டு வியாழக்கிழமை போய் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வீட்லேயே வந்து இந்த மாதிரி செங்கல் வச்சோ இல்லை படம் வச்சோ அடுத்த ஆறு வியாழன்கள் நம்ம ஏற்றலாம். ஏழு தீபத்தை வேண்டுதலும் அதே மாதிரி ஏழு ஏழு முறை சொல்லி வைக்கலாம். இல்லை அங்கே கோயில்கிட்ட அந்த ஜீவசமாதி கிட்ட இருக்கிறவங்க ஏழு வாரமே வியாழக்கிழமை போகிறவங்க இருக்காங்க, அங்கே ஏழு வாரமே அங்கேயே போய் ஏற்றுறவங்க இருக்காங்க, அப்படியும் பண்ணலாம். இல்லை வீட்லேயே நீங்கள் ஏழு வா ஃபஸ்ட்லேருந்தே இப்போ நான் அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து அஞ்சாவது வாரம் வரும்னு நினைக்கிறேன் இந்த வியாழக்கிழமை. அதான் நாளைக்கு வந்து அவருடைய ஜீவசமாதி நாளாக குரு பூஜை நாளாக மாதம் மாதம் வர குரு பூஜை நாளாக இருக்குது உங்களுக்கு. அதில் வந்து உங்களுக்கு நாளைக்கு பூரட்டாதின்றதுனால நீங்கள் இதை வச்சு வணங்கலாம். இந்த ஏழு தீபங்களை வணங்கி நாளைக்கு வந்து நாளைக்கு சும்மாவே ஒரே ஒரு நாள் ஏழு தீபங்களை வச்சு வணங்கலாம். இல்லை ஒரே தீபம் கூட நீங்கள் வச்சு வணங்கலாம். ஆனால் அந்த வியாழக்கிழமை தான், ஆனால் அந்த ஏழு தீபம் விஷயத்துக்கு வியாழக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏழு வியாழன்கள் ஒன்று அந்த ஜீவசமாதியிலே போய் ஏழு வியாழன் போகலாம். இல்லை ஒரு வியாழன் அங்கே போயிட்டு மிச்சம் ஆறு வாரம் வீட்டில் பண்ணலாம். இல்லை ஏழு வாரமே வீட்டில் வச்சு இப்படி பண்ணலாம். இத்தனை விதமாக இதை பண்ணலாம். இவர் கூட ராம்ன்றத சேர்க்கறதுக்காக யோகி ராம் சுரத்குமாருக்கும் ஏழுக்குன்ற நம்பருக்கும் கூட அவர் எப்பவுமே ஏழுன்ற ரொம்ப பிரபஞ்ச நம்பராக அவர் பார்த்துருக்காரு சொல்லுவார்ன்றதுனால இவருக்கு ஏழு தீபம் ஏற்றதுனால நாளைக்கு அவரையும் யோகி ராம் சுரத்குமாரையும் சேர்த்து வச்சு வணங்கி ஏழு முறை உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். தீபத்தை ஏற்றிட்டு ஏதோ பச்சை பால் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இல்லை இல்லை இது வந்து நிவேதனமாக வைக்கும்போது பால் காய்ச்சி தான் வைக்கணும். கொஞ்சம் சக்கரை போட்டோ இல்லை சக்கரை போடாமையோ ஒரு கப் பால் வச்சு நீங்கள் வணங்கினா போதும். சித்திரகளை வணங்கும் போதெல்லாம் பெருசாக வடை பாயசம் அப்படின்னு பண்ணின்னு இருக்கணும் இல்லை. குரு பூஜை நாள் வரும்போது வேணும்னா நம்ம மற்ற இவங்களுக்கு நம்ம பண்ணுற மாதிரி பண்ணலாம். மெயின் குரு பூஜை நாள் வரும் இல்லைங்களா வருஷத்துக்கு ஒரு முறை. அதுக்கு மற்றபடி மாதம் மாதம் வர்றதெல்லாம் நம்ம சித்திரகளுக்கெல்லாம் பால் வரும், பாலை காய வச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு ஒரு இதில் கப்பில் வச்சுட்டு அதை எல்லாருமே நிவேதனமாக அதை பூஜையை கற்பூர ஆர்த்தி காமிச்சிட்டு எல்லாரும் குடிச்சிட்டா போதும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமாக வந்து நாளைக்கே அந்த ரெண்டு இவங்களையும் சேர்த்து நீங்கள் கும்பிடணுன்றதுக்காக தான் இந்த ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோ நான் போடுறேன். என்னோடய சேனல் வந்து 60% பேர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பிடிக்கல, என் சேனலே பிடிக்கல, பார்க்கலன்றது வேறு விஷயம். ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல 60%. அதனால தான் நான் கேட்குறேன்.
நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வெறும் சப்ஸ்கிரைப்டு இருக்கும், லாஸ்ட்டில் ஈடின்னு முடிஞ்சிருக்காது. அப்படின்னா நீங்கள் பண்ணலன்னு அர்த்தம். உங்களை அறியாமையே கூட நீங்கள் அவசரத்தில் அது பண்ணாமல் போகலாம். அது பண்ணால் எனக்கும் நல்லது, எனக்கும் வந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் நீங்கள் பண்ணுற மாதிரி. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.